அறிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் டாடா மற்றும் ட்ரெண்ட் முதலீட்டு நிறுவனத்தின் தலைவர் நோயல் டாடா முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தார். தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, தொழில்துறை முதன்மைச் செயலாளர் நா முருகானந்தம், வோல்டாஸ் நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமைச் செயல் அலுவலர் பிரதீப் பஷி, ட்ரெண்ட் நிறுவனத்தின் செயல் இயக்குநர் பி வெங்கடேசலு, டாடா பன்னாட்டு நிறுவனத்தின் செயல் இயக்குநர் மற்றும் தலைமை செயல் அலுவலர் ஆனந்த் சென் மற்றும் டாடா குழும உயர் அதிகாரிகள் உடன் இருந்தனர். இதேபோன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சாம்சங் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் தலைமைச் செயல் அலுவலர் கிங் காங் சந்தித்து பேசினார். தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, முதன்மைச் செயலாளர் நா முருகானந்தம், திருப்பெரம்புதூர் சாம்சங் தொழிற்சாலையின் மேலாண்மை இயக்குநர் பியாங் ஜின் காங், முதுநிலை துணைத் தலைவர் மனு கபூர் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்.